வணக்கம். வெங்கடேச நீர் மருத்துவத்தில், வெங்கடேச மலமற்ற தேக மருத்துவத்தில், வெங்கடேச நீரையும் காற்றையும் மறுத்து உடல்நலத்தில் உடலை விடுகின்ற மருத்துவத்தில், குருகுல மருத்துவத்தில் நாம் தொடர்ந்து இந்த பாடத்தை நடத்திட்டு வர்றோம். இது 47 தலைப்பு இருக்கு. இது வாங்கி பல முறை படித்தா தான் புரிந்து கொள்ள முடியும். அப்போ தான் வேளாண்மை செய்ய தெரியாதவங்க ஜீரண நீரை நிறுத்தி சமாதானப்படுத்தி வெளியறிவு, அதாவது வெளியில் செல்கின்ற மனத்தை உள்ளே நிறுத்தி உடலுக்கு எப்படி விண்வெளியிலிருந்து ஃபோட்டானிலிருந்து வரக்கூடிய சக்தியையும் காமா கதிர்களை ஆற்றலாக மாற்றுகின்ற முறையையும் மிகப்பெரிய சிவயோகிகள் யோகிகள் செய்ததையெல்லாம் நாம் உடல்நலத்துக்கு திருப்பி இதை விண்வெளி வாழ்க்கைக்காக இப்பொழுதே நாம் பயிற்சி எடுக்கிற ஒரு முறையை நாம் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கிறார் இந்த வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானி. இந்த நோக்கமே விண்வெளிக்கு மனித குலம் அழியக்கூடாது என்பதற்காகவே அவர்களை காப்பாற்றி கொண்டுட்டு போகணுங்கிறதுக்காக 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே இது எழுதியாச்சு, இதுக்கான கண்டுபிடிப்பு வந்தாச்சு. அதனால் ஏதோ விளையாட்டை வெறும் யோக பயிற்சி பண்ணிட்டு இங்கே இருக்கிறதா இல்லை, உடல்நலத்தில் உயிரை வெறும்னு இங்கே விடுவதும் அல்ல. அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆகினால அவர்கள் செய்ததை நாம் உடலுக்காக பொருத்தி கொண்டு எப்பொருள் யார் யார் கேட்பனும் அதை வந்து வேறுதலையில் திருப்புறது அந்த மாதிரி தான் புரிஞ்சுக்கணும். ஆகினாலும் இது ஏதோ பொழுதுபோக்காக போட்டிக்காக இதை ஏற்கனவே தின்னுட்டு இருக்க, விவசாயமே கிடையாது, விவசாயமே ஏற்கனவே யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கு பசிதாகம் புள்ளப்படுறதை தவிர எதுவுமே, அது பசி காமம்தான் இருக்குமே தவிர அந்த குழந்தையை எப்படி ஒழுங்காக வளர்த்தணும் தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது இவனுக்கு விவசாயம் எப்படி தெரியும்? ஆக விவசாயம் நோக்கமே குழந்தை நலன் கருதி தான். அதனால தான் திருவள்ளுவர் வந்து வான் சிறப்புங்கிற அதிகாரத்தை ரெண்டாவது வச்சுருக்காருன்னு வெங்கடேசனுக்கு சொல்லியிருக்காரு. இது முழுக்க முழுக்க வெங்கடேசன் முறை. இப்போ யாராவது ஒன்று தெரியல அப்படின்னா அதற்கு எங்கிருந்து வருது? திருக்குறள் தான் ஆதாரமாக இருக்குது. இப்போ வள்ளலாரை பற்றி நம்ம புரிஞ்சு கொள்ளணும்னா திருக்குறளில் இருக்கிற அந்த தப முறையை புரிஞ்சிட்டோம்னா வள்ளலாரை ஓரளவுக்கு புரிஞ்சு கொள்ள முடியும். திருமூலரை ஓரளவுக்கு புரிஞ்சு கொள்ளணும்னா திருக்குறள் இருக்கிற தப அதிகாரத்தையும் மருந்து அதிகாரத்தையும் ஆராய்ச்சி பண்ணி உடலுக்கு பொருத்தி பார்த்தோம்னா திருமுறையை புரிந்து கொள்ளலாம். பதஞ்சலியை புரிந்து கொள்ளணும்னா அதே மாதிரி திருக்குறள் இருக்கிற அந்த தப தலைப்பையும் மருந்துங்கிற தலைப்பையும் புரிஞ்சுக்கிட்டு உடலை மாற்றிட்டோம்னா அது புரியும். இது இவ்வுடலை எப்படி மாற்றுறதுன்னு சொல்லி கொடுத்தவரை வெங்கடேசன் தான். 2000 ஆண்டுகளுக்கு பின்பாக வேர்ச்சொல்லியை மறந்த காரணத்தினால், ஒப்புயில் ஆய்வு மறந்த காரணத்தினால் நமக்கு 2000 ஆண்டுக்கு அப்புறம் பரிமரநகர் உரையில் இருக்கிற தவறுகளை களைந்து நாம் இந்த அந்த தத்துவத்தையும் அந்த நடைமுறையும் நமக்கான எப்படி ஒரு கருவி கண்டுபிடிச்சோம்னா விண்வெளிக்கு பிறகு பயன்படுது. படிப்படியாக படிப்படியாக மாறி மாறி ஒரு கட்ட வண்டியிலிருந்து மாறி அது நீராய் வண்டியை மாறி கடைசியில் அது வந்து எண்ணெய் ஊற்றி எடுக்கின்ற வண்டியை மாறி கடைசியில் ஹைட்ரஜன் வண்டியை மாறப்போகுது, மின்சாரத்தில் ஓடுகின்ற வண்டியில் மாறப்போகுது, அது கடைசியில் விண்வெளி நோக்கி போக போகுது. இதெல்லாம் விமானத்தை கூட இப்போ மின்கலத்தில் ஓட்டிட்டாங்க, பேட்டரியில் ஓட்டியாச்சு. இனி சுழன்று வீசுகின்ற முறையில், அதாவது ஒரு செயற்கைக்கோளை வந்து வானத்தில் சுழன்று அது பேர் ஸ்பின்ஸ் லவுன்ஸ்னு சொல்லுவாங்க, அது ரெண்டும் இல்லை கவன்கல் முறை தான். குறைந்த சக்தியில் ஒரு பொருளை அதிக தூரம் தூக்கி வீசுறது அந்த கவன்கல் முறை. சரி, இப்பொழுது நாம் இந்த முதல் தலைப்பில் இந்த பரிணாம அறிவியல் சித்தாந்தத்தை ரெண்டு வரியை படிச்சிடுறேன். உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் மிகவும் முக்கியமான மூன்று முக்கியமான ஒன்று டார்வின் என்ற விஞ்ஞானி கண்டுபிடித்து விளக்கம் அளித்த பரிணாம சித்தாந்தமாகும். உலகில் உள்ள பல கோடி வருடங்களுக்கு முன் ஓரிருடன் கூடிய ஒரு சில தாவரமாக தோன்றிய பரிணாம வளர்ச்சியின் காரணமாக இன்று ஆறருடைய மனிதனாக வளர்ச்சி அடைந்திருப்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இது வெங்கடேசன் சொல்கிறார். நான் சொல்கிறது கூட வெங்கடேசன் சொல்கிறது அப்படியே படிக்கிறேன். முதல் உயிர்களான தாவர செல்கள் செல் டிவிஷன் என்ற முறையில் இனப்பெருக்கம் அடைந்தன. அதாவது முதிர்ச்சியடைந்த ஒரு செல் இரண்டாக பிரிந்து இரண்டு இளநிலை செல்கள் உற்பத்தி செய்யும், அதாவது பேரண்ட் செல் தன்னை தியாகம் செய்து தன் சந்ததி தன்னை தியாகம் செய்து தன் குழந்தையை வளர்த்துச்சு, தன்னை கொண்டு கட்டு தான் தன்னுடைய குழந்தையை வளர்த்துச்சு, அதுதான் வந்து ஓரறிவு நிலைன்னு பேர். அப்படி படிப்படியாக மாறுகின்ற பொழுது என்ன நடக்குங்கிறது தான் கேள்வி. இதை பரிணாம அறிவியல். ஆகதான் பரிணாம விழுக்காடு தான், பரிணாம அறிவு விழுக்காடு தான் அந்த சதவீதம் தான், அந்த வளர்ச்சி தான், அந்த படிமுறை தான், அந்த அல்காரிதம் தான் நமக்கு பொருந்தி வரும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா ஓரறிவில் என்ன நடக்கும், கடைசியில் ஆறறிவில் என்ன நடக்கும், ஓரறிவில்
தன் குழந்தையை வளர்த்துவதற்கு தன் உடலையே சாகடித்து தன் உடலையே உணவாக்கித்தான் தன் குழந்தையை வளர்த்த நிலை இருந்தது. அதைத்தான் இங்கே வெங்கடேசன் வந்து புரிய வைக்கிறார். இதெல்லாம் புரிஞ்சிக்காம வெறும் எனக்கு அதை சொல்லிக் கொடுங்க, இதை சொல்லிக் கொடுங்க, ஆரோக்கியம் சொல்லிக் கொடுங்க, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. இதை பிஹெச்டி பண்ணுற மாணவர்கள் மட்டும்தான் இதை செய்ய முடியும். அது குவாண்டம்ல பிஹெச்டி பண்ணணும். ஏன் குவாண்டம் பேசணும்னா 2022 குவாண்டம் இன்ஜினியரிங்கான நோபல் பரிசு கிடைச்சது போ, நம்ம அதைத்தான் பேஸ் பண்ணணும். உடம்பு எப்படி இருக்குன்னா காமகதியில் உடம்பு இயங்குதை விட நிரூபிக்கலாம். உடம்பு எப்படி இருக்குன்னு ஃபோட்டோலாம் நிரூபிக்கலாம். ஃபோட்டோன் எதுவும் தொடர்பு கொள்ளாது. நாம் வந்து யாருடன் தொடர்பு கொள்ள விருப்பம் இல்லை, புரியுதுங்களா? ஆகையினால வேறு ஏதாவது ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தான் நாம் தொடர்பு கொள்ள முடியுமே தவிர, நேரடியாக எனக்கு யார் மருத்துவம் சொல்லித்தாங்கன்னு சொன்னால் அது என்னால் சொல்லித்தர முடியாது, அது சாத்தியம் இல்லை. நான் சொல்லுகின்ற கடுமையான விதிகளுக்கு உட்பட்டு வந்தால் மட்டும்தான் சொல்லித்தர முடியும். தனித்து இயங்கணும், கடுமையான வேலைகளை செஞ்சு காட்டணும், தோட்டத்தில் வந்து வேலை செய்யணும், குருகுலத்துக்கு குருகுலத்தில் என்ன சொல்கிறாங்களோ அப்படியே செய்யணும். இருனா இருணும், போகணும் போகணும், உட்காரணும் உட்காரணும். அந்த தியாகம் பண்ணுறவங்க தான் அந்த மறுப்பது உடலை மருந்தனலாகும், அல்லது மலமற்ற தேகமாக, அல்லது அந்த கழிவுகளை உண்டாக்காத உணவுகளை இப்படி வள்ளலார் சொல்வதைப் போல நாமும் செய்து பார்த்து முயற்சி அடைத்து மேன்மை அடையலாம். இது உலகத்தில் எங்கேயுமே இதுக்கான பயிற்சி மையம் கிடையாது. நல்ல வேலையாக தமிழில் வந்துருச்சு. ஆக அந்த பேரண்ட்ஸில் தன்னை தியாகம் செய்து தன் சந்ததியை உற்பத்தி செய்கிறது. இப்போதும் தேள்களில் விருத்தியின் போது, தேள்கள் எப்படி விருத்தி செய்துன்னு பாருங்கள், இனப்பெருக்கம், தேள்களில் இனப்பெருக்கம் செய்யும் போது தாய் தேள் இறந்துவிட அதன் குஞ்சுகளும் அதன் குஞ்சுகளுக்கு முதல் உணவு அவற்றின் தாய் தேலில் பார்த்தீங்களா, அவற்றின் தாய் தேலின் உடல் தான் என்று நிலையிருக்கிறது. தாய் பார்த்தீங்கன்னா அந்த தேள் வந்து இறந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அடி வைத்து கிழிச்சிட்டு வெளிவரும். அப்போ குஞ்சுகளுக்கு முதல் உணவை வந்து தாயினுடைய உடம்பை சாப்பிட்டு தான் அது வளர்கிறது. அப்படின்னா தாய் இறந்து சேய் வாழ்கிறது என்று பொருள். இதுதான் அந்த நிலை. இது எங்கிருந்து வருது? ஒன்றாம் நிலையை தாண்டி ரெண்டாம் நிலையை தாண்டி வருது. அப்போ தாய் தேல் அது வரைக்கும் நண்டு கூட அப்படி தான் பண்ணும். இப்படிலாம் நண்டு சிற்பி கதலில் கற்பம் தரித்தால் அற்ப ஆயுசுன்னு ஒரு பழமொழி இருக்குது பார்த்தீங்களா. ஆக பழமொழினாக பழங்கோல பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை கிட்டத்தட்ட தமிழ் வந்து 100,000 ஆண்டுகளுக்கு இருந்து தொடங்கியிருக்கணும். ஒரு குறைஞ்ச வச்சு 100,000 ஆண்டுகள் தொடங்கியிருந்தால் தான் இவ்வளவு செறிவான செய்திகளை உலக மக்களுக்கு கொடுத்துருக்க முடியும். தமிழ் தமிழர்களுக்கு மட்டும் சொந்தமல்ல, உலக மக்களுக்கு சொந்தமாக இருக்கிற காரணத்தில் தான் அது வந்து நுணுநாக்கில் பேசக்கூடிய திறமையை அது வைத்திருக்கிறது. இலக்கணம் ஆணித்தரமானது, இலக்கணம் ஆணித்தரமானது எந்த கடுமையான சக்திகளை பயன்படுத்தாமல் நுனிநாக்கிலே பேசக்கூடிய எளிமையானது. அதுதான் மற்ற மொழிகள்லாம் வந்து கடுமையாக கீழிருந்து பேசணும், மேட்டிருந்து பேசணும், இதில் இது அவ்வளோதான். அதனால் வந்து நமக்கு வந்து 500,000 சொற்களை உருவாக்க முடியும். இந்த 247 எழுத்துக்களை வைத்துக்கொண்டு பல கோடி சொற்களை உருவாக்க முடியும். உலகத்தில் எந்த மொழிக்கு அந்த யோகதி கிடையாது என்பது புரிந்து கொள்ள வேண்டும், சரிங்களா? மூணு ஓரெழுத்துக்கோவை, ஈரெழுத்துக்கோவை, மூவெழுத்துக்கோவைன்னு சொல்லுவாங்க. அந்த மூவெழுத்துக்கோவை ஒரு அறிஞர் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருந்தார், நான் பார்த்தேன். நான் கிட்டத்தட்ட மூவெழுத்துக்கோவை வைத்துக்கொண்டு 1.5 கோடி சொற்களை உருவாக்க முடியும். அதனால தான் இந்த 247 எழுத்து என்பது 500,0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 00,
தமிழை அவ்வளோ நேசித்தது காரணமே இந்த தமிழ்தான் விண்வெளியோடு தொடர்பு கொள்ளக்கூடியது என்று அவர் புரிந்து கொண்டார். சரிங்களா? ஆகினால தாய்த்தேல் இறந்துவிட, அந்த தாய்த்தேல் இறந்துவிட, தேளுடைய விருத்தியின் போது தாய்த்தேல் இறந்துவிட, அதன் குஞ்சுகளுக்கு முதல் உணவு அவற்றின் தாய்த்தேலின் உடல்தான் என்று நிலை இருக்கிறது. ஐந்தாம் அறிவு ஆறறிவு நிலையில் தாய் தந்தையை உயிருடன் இருந்து, ஐந்தறிவு மாடுதலாம் ஐந்தறிவு, ஐந்தறிவு ஆறறிவு நிலையில் தாய் தந்தையர் உயிருடன் இருந்து இனப்பெருக்கம் செய்யும் நிலை ஏற்பட்டது. ஆக புரிஞ்சுக்குங்க. அப்போ ஆறாம் அறிவு மனிதன், சரியா? இதே நேர்கோட்டை கொஞ்சம் நீட்டி யோசனை செய்யுங்கள். தாய் தந்தையர்கள் என்றுமே வாழ்வார்கள், குழந்தைகளும் வாழ்வார்கள் என்று நிலை ஏற்படும். இதுவே மிகவும் இயற்கையான யோக நிலை. இதுதான் யோகம்னா பரிணாம நிலைன்னு, யோகம்னு மூச்சை பயிற்சி பண்ணுறது, அப்புறம் வந்து ஏதோ லேகி வைக்கிறது, அப்புறம் வந்து சூரணம் வைக்கிறது, இரும்பு வைக்கிறது, கடத்தி வைக்கிறது, அப்புறம் முக அழகு பொழிவுக்கான மருந்துகள் தயாரித்து கொடுக்கறது, மூடி அப்புறம் வந்து வழுக்க மண்டையில் முடி முடைக்கிறேன்னு சொல்லிட்டு எண்ணெய் காய்ச்சி கொடுக்குறது, இந்த மாதிரி பித்தலாட்டங்களே இருக்க முடியாது. உலக நாட்டில் எல்லா மருத்துவ வியாபாரிகளும் பண்ணுவாங்க. மருந்துனாவே அது வியாபாரம் தான், இந்த வணிகம் தான், அது வந்து அடுத்தவனை கொலை செஞ்சு தான் எடுக்கிற முறை. நல்லதே, மருந்தினால் அவர்களுக்கு தரவும் முடியாது, மருந்தினால் நோய் அழுத்தி வைக்க முடியுமே தவிர மரணத்தை அவனால் ஒரு நாள் நோய் நிற்க முடியாது. அந்த நோய் தான் மரணத்தை உறுதி செய்கிறது.
இதுதான் இயற்கை நிலை, பிசாசு நிலை, தீய நிலைன்னு பேர். அதை எதிர்க்கணும்னா நீங்கள் ஃப்ரீ ரெடிக்கல் உருவாக்குறத நிறுத்தணும், ஜீரண நீர் அமைதிப்படுத்த நிறுத்தணும், மனம் வெளியே போகிறத நிறுத்தணும், உடம்பு என்னான்னு புரிஞ்சுக்கணும். இப்படியெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு வந்து கடுமையான வேலைகள் செய்ய முடியும் அப்படின்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் இந்த வெங்கடேசனுடைய நீர் மருத்துவத்தையோ நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். எடுத்தேன் கருத்தில் யார் செஞ்சாலும் ஒருவரும் இந்த பாடத்தை படிக்கிறவனும் முதல் தப்பிப்பானான்னு பாருங்கள், சரிங்களா? ஆகியன சொந்தமாக ஆராய்ச்சி பண்ணுறவனே தப்பிப்பானாங்கிறது பார்க்கணும், சரிங்களா? ஆகியனால நீட்டி கொஞ்சம் யோசனை செய்யுங்கள். தந்தையர்கள் என்றுமே வாழ்வார்கள், குழந்தைகளும் வாழ்வார்கள் என்ற நிலை ஏற்படும். இது மிகவும் இயற்கையான நிலை. இதையே திருவள்ளுவரும் கூற்றம் குறித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர் என்று கூறினார். அதாவது தவ வாழ்க்கை வாழ்வதில் திறமை மிக்கவர்கள் மரணத்தை வெல்லுவார்கள் என்று பொருள். திருமூலர் கிபி முதல் நூற்றாண்டு முதல் ஐந்தாம் நூற்றாண்டு வரை வாழ்ந்தவர் என்பதற்கு சரித்திர சான்றுகள் உள்ளன. அப்படிப்பட்ட யோகிகளும் அவர்கள் விருப்பப்படி தலையிலுள்ள பிரம்மரந்திரம் எனப்படும் கபாலத்தின் உச்சிப்பகுதி தானாக திறந்து அவர்கள் உயிர் வெளியேறும். இதுவே நிகழ்வுகல்ப சமாதி. அவர்களின் உடல் கோயில்களாக மாறுகிறது. இதையே திருவள்ளுவர் திருமந்திரத்தில் உள்ளம் பெரும் கோயில் ஓனுடம்பு ஆலயம் வள்ளல் பிராணார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்லர் தெளிந்தார்க்கு சீவனை சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி வழக்கு என்று முடித்தார். இது 1823 பாடத்தில் இருக்குது. திருப்பணத்தால் காசமடம் அந்த திருமந்திர புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கிங்க. இதை வந்து இப்போ நான் வந்து எங்கள் மாதிரி ஆளுகள் பயிற்சி பண்ணுறாங்க. இந்த பிறகு நீரை மறுக்கிற பயிற்சி மற்ற ஆரம்ப கால மாணவர்களுக்கு புதுசாக கற்றுக்கிறவங்க தமிழ் தெரிஞ்சவங்க அவங்க செய்யணும்னா அவங்க காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக கருதலாம். இடையடி அச்சு கூட சாப்பிட்லாம், இடையில பறிச்சு மட்டும் சாப்பிடலாம். சிறிதளவுக்கு அந்த விஷயத்தை வந்து 4 வகுதியாக சொல்லியிருக்கேன். இறக்கி விட்டுட்டு போயிடும். அவங்க எம்மாரி பயிற்சி பெற்றவங்க நீரையே மறுக்கிறது, புரியுதுங்களா? அப்படி நீரை மறுத்தா தான் மலமற்ற தேகமாக மாற முடியும். இது நிறைய விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. மலமற்ற தேகமாக புழுக்காத உணவுகள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம்லையே, ஆக அந்த நீரை மறுத்து இருக்கிறவங்க நிச்சயமாக மலமற்ற தேகமாக மாற முடியும். அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மரணம் என்பது நோய் என்பது கிட்டே வராது. மரணத்தை நீங்கள் உடல் நலத்தில் விட முடியும். இதுதான் அடிப்படை. இது நான் உணர்ந்துட்டது. இது நிச்சயமாக அது எல்லா விஞ்ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, பதஞ்சலி சொல்லியிருக்காரு, வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தொடர்புடையவங்க. இவங்களாம் 100,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழ் மொழியிலிருந்து வளர்ந்த இலக்கண இலக்கை இங்கே படித்தவங்க. அவர்கள் எழுதி வைத்தது தான் இருக்கிறது, வேற மற்ற எந்த நாட்டிலும் கிடையாது. நன்றி, வணக்கம்.